நான் பேசுகிறேன் ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலேருந்து. நம்ம இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் வீக்லி அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒன் வீக்கில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும், நெக்ஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியோட வீக்லி தேவையான லெவல்ஸ் அண்ட் வீக்லி தேவையான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வாரமும் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து அலைஸ் புளு சார்பில் கனெக்ட் பண்ண போகிற வெபினார்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோலாம் ரெகுலராக நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தமிழ்லேயே கிடைக்கும். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு சப்போர்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்டே லெவலில் நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம். சூப்பர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஒன் வீக்கில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன தான் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து நம்மளோட ப்ரீவியஸ் கேப்பை ஃபில் பண்ணி மண்டே வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கேப்பை ஃபில் பண்ண பின்னாடி மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் நம்மளோட சப்போர்ட் ஜோனை கட் பண்ணி டைரெக்டாக நம்மளோட செல் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இந்த சப்போர்ட் ஜோன் எப்படி ட்ரேட் பண்ணதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது பை ஆகும், சப்போர்ட் ஜோனை கட் பண்ணி கீழே வரும்போது செல்லாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம செல் ஜோனு அதாவது சப்போர்ட் ஜோனை கட் பண்ணி கீழே வந்த பின்னாடி சூப்பராக வந்து நம்மளோட செல்லோட டார்கெட் வந்து நிஃப்டி வந்து ஷார்ப்பாக அடிச்சுட்டு அங்கேருந்து உடனே விஷேப் ரெக்கவரி எடுத்து நம்மளோட சப்போர்ட் ஜோன் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கொடுத்துச்சு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் உள்ள மார்க்கெட் நின்றுச்சு. ஓகேங்களா? சூப்பர். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம எல்லா வாரமும் சொல்கிற மாதிரி நம்மளோட மேக்ஸிமம் பை ஜோன் அண்ட் மேக்ஸிமம் செல் டார்கெட் பை டார்கெட், இந்த மேக்ஸிமம் அப்படிங்கிறதாண்டி மார்க்கெட் மூவ் ஆகிறது. இதனால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை வந்து லெவலாக எடுத்துகிட்டு இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான், இதுக்காக தான் நம்ம வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே சூப்பர். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்னுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சு. நம்மளோட மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அங்கேதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோனை கட் பண்ணி அங்கேருந்து நல்லா ராஸ்டிக்கலாக ஃபால், ஒரு மினிமம் பாயிண்ட்டில் வந்து நம்மளோட செல்லோட ஃபுல் டார்கெட் அடிக்காமல் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட்லைனோட சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நம்மளோட சப்போர்ட்டோட ஜோனுக்கு போய் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? கடைசி ஒரு டூ டேஸாக வந்து பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது சரியான ரேஞ்ச் நீங்கள் இன்ட்ராடே நீங்கள் எப்படி பை பண்ணியிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கோம், செல்லர்ஸ் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு டூ டேஸாக வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளோட மேக்ஸிமம் அண்ட் மேக்ஸிமம் பை அண்ட் மேக்ஸிமம் செல்லை தாண்டி மார்க்கெட் வந்து வீக்லி லெவலில் மூவ் ஆச்சு அப்படின்னா அது பெரிய ரேலியாக இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷனோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? சூப்பர். அடுத்து ஸ்டாக்ஸோட அப்டேட்டு. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே சன் ஃபார்மா, டெக் மகேந்திரா, சிப்லா இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில், சன் ஃபார்மா மட்டும் ரிசல்ட் பேஸ்டு இது ஒரு 10%, டெக் மகேந்திரா 7%, சிப்லா வந்து ஒரு 4% வந்து மூவ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் ஃப்ரைடே வந்து டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின் சர்வீஸும் பஜாஜ் ஃபினான்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரைடேவோட ரிசல்ட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக் எடுத்துக்கும் போது இன்டெல்கோ, டாடா ஸ்டீல், சன் ஃபார்மா இந்த மூணு ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பைலியும், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்டு, அங்கே சன் ஃபார்மா நியூஸ் மாதிரி இங்கே டாக்டர் ரெட்டி நியூஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்டாக்கும் வந்து மேக்ஸிமம் லூசர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வீக்லி, வீக்லி முடிஞ்ச பின்னாடி மந்த்லி. ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீலு, இன்டெல்கோ, பஜாஜ் ஃபின் சர்வீஸு, சன் ஃபார்மா, அல்ட்ராடெக் சிமெண்ட். இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பற்றி லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்தோம். இதில் டாப் லூசர்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி அண்ட் டாடா மோட்டார்ஸ். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான், வீக்குக்கும் மந்த்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்குன்னா, வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்கோ, டாடா ஸ்டீலு, சன் ஃபார்மா வந்து த்ரீயுமே வந்து நல்ல பையிங்கில் இருக்குது. அதே சமயத்தில் மந்த்துக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா டாடா ஸ்டீலு, இன்டெல்கோ, பஜாஜ் ஃபின் சர்வீஸ் விட்ருங்க, சன் ஃபார்மா இந்த மூணு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அண்ட் வீக்லியில் நல்ல பையில் இருக்குது. ஓகேங்களா? சன் ஃபார்மா, இன்டெல்கோ, டாடா ஸ்டீல் இதோட சார்ட்டை பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லூசர்ஸில் டாடா மோட்டார்ஸும் டாக்டர் ரெட்டியும் இருக்குது, இங்கே டாக்டர் ரெட்டி. ஸோ நம்ம செல்லிங் சைடில் நல்ல ஒரு பெரிய செல் நடந்ததுன்னா டாக்டர் ரெட்டி மந்த் அண்ட் வீக்குக்கு. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா டாப் பையிங்கில்
இன்டெல்கோ டாடா ஸ்டீல் சன் ஃபார்மாவும் வீக்லியும் இருக்குது மந்த்லியும் இருக்குது. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டே வீக் மந்த்னு சொல்லிட்டு நம்ம மூணு வகையாக வந்து ஸ்டாக்கை வந்து நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் தான் நான் பேசுவேன் இதை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை டே வீக் மந்த்னு சொல்லிட்டு லாஸ்ட் இந்த மூணு பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் டேக்கு எந்த ஸ்டாக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது சூப்பர். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் நெக்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கலாம். லாஸ்ட் ஒன் வீக்கை வச்சு நெக்ஸ்ட் வீக்கை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? இதில் சன் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு ஏர்னிங் ரிசல்ட். இதுக்கு முன்னாடி வந்த ஏர்னிங் ரிசல்ட்டில் சன் ஃபார்மா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால நான் ஒரு டவுன் ஆச்சு. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கப் ஷேப்பில் கிரியேட் ஆகிட்டு டைரெக்டாக நம்மளோட டாப், இதை வந்து ரவுண்டிங் பாட்டம்னு சொல்லுவோம், இதுக்கு ஹேண்டில் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இதுக்கு அப்போ நடுன்னு சொல்லுவோம். ஹேண்டில் கிரியேட் ஆகலைன்னா ரவுண்டிங் பாட்டம் தான். ஓகேங்களா? நல்ல ஒரு பேட்டர்ன் கொடுத்து பேட்டர்ன் கிரியேட் ஆகும் போது ஸ்டார்டிங்கில் ரிசல்ட்டு வந்து கீழே வந்துச்சு. அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்டில் திரும்ப அகைன் ரிசல்ட் வந்து மேலே போயிடுச்சு. சிம்பிள். இது இது ஃபண்டமெண்டல், அதை விட்டுருங்க. ஸோ டெக்னிக்கலை பொறுத்தவரை சன் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டில் பை போச்சு. அதே சமயத்தில் ஓகே இப்போ சூப்பர் பையில் இருக்கு, நான் போய் பை எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பை பண்ணக்கூடாது. இதை இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது இது பார்த்தீங்கன்னா 783 கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பைக்கு மேலே, இந்த ஹைக்கு மேலே, ஃப்ரைடே நடந்த ஐக்கு மேலே அகைன் மார்க்கெட் புஷ் ஆச்சுனா தான் பை, இல்லைனா பைலாம் கிடையாது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சன் ஃபார்மா நான் பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கேன், நான் அகைன் ஹோல்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. இது நியூஸ் பேஸ்டுனால தான் மார்க்கெட் வந்து அவ்வளோ வேகமாக போச்சு. ஓகேங்களா? இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இதோட ஹை கட் ஆனாலோலையே மண்டே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். ஹை கட் ஆகலைன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங்காக அகைன் மார்க்கெட் கீழே வந்து நம்மளோட சப்போர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிப்லா. சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை வந்து நான் ஒரு 2 weeks போட்டிருக்கேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சு, கரெக்டாக நம்மளோட என்ட்ரிலேருந்து ஸ்டெயிட்டாக நம்மளோட பைஜோன் வந்து அடிச்சுது. ஓகேங்களா? டார்கெட் ஈஸியாக டார்கெட் போச்சு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் சிப்லா வந்து லாஸ்ட் 1 week சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. அதுக்கடுத்தது டெக் மகேந்திரா. டெக் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஏர்னிங் ரிசல்ட் தான், நல்ல ஒரு கேப் அப் வச்சு மார்க்கெட் போயிருக்கு. இது அகெயின் நம்மளோட பேட்டர்னை பிரேக் பண்ணி தான் மேலே போச்சு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 months ஸ்டோரி. ஓகேங்களா? ஜூன் ஜூலையில் பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆச்சு. கரண்டில் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் வச்சு மேலே போயிருக்கு. இந்த கேப்பை வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ஃபில் பண்ணியே தீரும். ஓகேங்களா? அகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கேப் வந்து 1125 130 அந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். அதனால் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். டெக் மகேந்திரில் உடனடியாக பை எடுக்க வேணாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து பிரேக் டவுன் நடந்திருக்கு. அகெயின் இதோட லோ கட் ஆகும் போது நீங்கள் அகெயின் வந்து இதுக்கு செல்லுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1800 வர இது வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ரிலையன்ஸ் லென் செல் சைடு. ஓகே சூப்பர். அதுக்கடுத்து டிசிஎஸ். டிசிஎஸ் வந்து நம்மளோட பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் எடுத்து ஃபாலோ ட்ரை பண்ணது. 2880 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டிசிஎஸோட செல் சைடோட டார்கெட்டாக இருக்கும். இதோட டேவோட அல்லது இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு 3167, இதை நான் சார்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. 3167 கீழே மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட லோவை கட் பண்ணும் போது அகெயின் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ லாஸ்ட் வீக்கோட லோவை மார்க் பண்ணிக்கோங்க. டிசிஎஸ் லாஸ்ட் வீக்கோட லோ கட் ஆகும் போது மார்க்கெட் செல்லில் இருக்குது. 2880 நீங்கள் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா. பிரிட்டானியா இண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான் நிற்கிது மார்க்கெட். ஓகேங்களா? இது ஃபேக் அவுட்டாக கூட இருக்கலாம். இதுங்க நான் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏர்னிங் ரிசல்ட் இது நல்லா பார்த்தோம். இது ஏர்னிங் ரிசல்ட்னால இது ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இதை நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் மார்க்கெட்டு ஒரு 1 day வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது கன்சல்டேஷன் கரெக்டாக ஷார்ப்பாக அந்த இடத்துல நிற்கிது. இந்த நமக்கு ஃப்ரைடேவோட லோ கட் ஆச்சுன்னா நம்ம செல் சைட்லேயும், அல்லது ஃப்ரைடே ஐ கட் ஆகுதுன்னா வெயிட் பண்ணி ஒரு கிரீன் கலர் மண்டே ஒரு கிரீனில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலேயும் பை போகிறது பிரிட்டானியாவில் சேஃப். அதுக்கடுத்து வேதாந்தா. வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடோட பிரேக் அவுட்டு. ஸோ நீங்கள் அப்கமிங் வீக்கு வேதாந்தாவை வந்து நீங்கள் பை சைடில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சன் டிவி லாங் டேர்முக்கு அப்புறம் சன் டிவி வந்து 52 ஐயை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ சன் டிவி நல்ல ஒரு மூவில் இருக்குது. பை பண்ணுறவங்க நம்மளோட ஃப்ரைடேவோட ஐயை கட் பண்ணும்போது நீங்கள் பை எடுக்கலாம். 570 அப்படிங்கிறது இதோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் அகெயின் கீழே வருது, 570 சப்போர்ட் எடுக்குதுன்னா நீங்கள் சன் டிவியை பை போகலாம். அடுத்து அமர ராஜா. இந்த அமர ராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அமர ராஜாவை நல்லா பார்த்தீங்கன்னா இது வீக்லி சார்ட்டு, டே சார்ட் கிடையாது. நல்லா பாருங்கள், இது வீக்லி சார்ட்டு. வீக்லியில் அமர ராஜா வந்து நமக்கு பை ஜோனில் இருக்குது, ப்ளஸ் மந்த்லியோட ட்ரெண்ட் லைனில் இது டச் பண்ணி நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ்
பின்பார் ஓகேங்களா. இது டிராகன் ஃப்ளை டோஸின்னு சொல்லுவாங்க, எதுவும் போட்டு குழப்பிக்கோனா பின் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பின் வந்து பாட்டமில் கிரியேட் ஆகிருக்கிறதுனால இதை வந்து நம்ம புல்லிஷ் பின் பார் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனில் ஒரு பின் பாரை வீக்லியில் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோனில் இருக்கிறதுனால ஸோ இது பைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு இன்ட்ராடேயில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அமர் ராஜா அப்படின்னா நீங்கள் அமர் ராஜா வந்து ஒரு ஸ்விங்கு பைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்டேக்கும் நீங்கள் பைக் யூஸ் பண்ணிக்கலாம். அமர் ராஜாவில் செல் வந்தால் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்என்எம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா ஒரு புஷ் பண்ணது அகெயின் புல் பேக் எடுத்துருக்கு. ஸோ நமக்கு எம்என்எம் பார்த்தீங்கன்னா 740-730 அப்படிங்கிற பைஸில் தான் நமக்கு இருக்குது. இதில் வந்து புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரைடேவோட ஹை பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் எம்என்எம் பைக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 952 வர உங்களுக்கு அப்சைடில் வந்து ஸ்டில் வந்து இந்த ஸ்விங்கோட டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை ஓகேங்களா. ஹிஸ்டாரிக்கல் ஹையில் இந்த ஸ்டாக் நின்றுட்டுருக்கு. ஸோ இதோட ஹை நீங்கள் கட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷனில் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் ஐயில் ஓகேங்களா. 920 950 அந்த மார்க்கெட் வந்து கட் பண்ண முடியல. இந்த 30 பாயிண்டில் வந்து ஒரு பல டைம் ஒரு 5-6 டைம்ஸ் வந்து ரிவர்சல் திரும்பி இருக்கு. ஸ்டில் இது பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதை செல்லுக்காக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். 950 மேலே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கலர் க்ளோஸ் விற்கிதுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் பைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டை பற்றி பார்த்துருவோம். வழக்கம் போல் டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக்கு கிட்ட இந்த கரண்ட் வீக்கில் இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி மண்டே ஓகேங்களா 37 ருபீஸ் வந்து டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா அல்ட்ராடெக்கு வழக்கம் போல் கேப் டவுன் 37 ருபீஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து பையிங்க்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஒரு 37 ரூபா டவுனில் ஓப்பன் ஆகி நமக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குதுன்னா இதை நீங்கள் பைக் எடுத்துக்கலாம். அடுத்து எம்ஆர்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட்னு சொல்லிட்டு 2 டிவிடெண்ட் 50+94 ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா 150 வச்சுக்கோங்க. எம்ஆர்எஃப்ல வச்சு ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் வச்சுருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான். இந்த எம்ஆர்எஃப்லேயும் நீங்கள் ஒரு கேப் டவுன் ஆகுது மார்க்கெட்டு நான் ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 4ஆம் தேதி கேப் டவுனில் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாட்டா இண்டியா ஒரு 4 ருபீஸும் எஸ்ஆர்எஃப் வந்து ஒரு 12 ருபீஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நல்ல டிவிடெண்ட்னு பார்க்கும்போது மாருதி சுஜுகி இந்தியா ஓகேங்களா. மாருதி சுஜுகி வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது தனியாக ஒரு வீடியோ பேட்டரி ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். மாருதி சுஜுகி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ரிலேட்டட் அமராஜா பேட்டரி மாருதி சுஜுகி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ரிலேட்டடான கம்பெனி. இது ஃபியூச்சர் க்ரோத்துக்காக நீங்கள் பயன்படுத்தணும். லாங் டேர்முக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஈச் அண்ட் எவ்ரி 5-10% டவுனில் இந்த ஸ்டாக்ஸ் போச்சுனாலும் நீங்கள் ஆவரேஜ் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. மாருதி சுஜுகியை பொறுத்தவரைக்கும் ஒரு 45 ருபீஸ் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து 1.5 ருபீஸும் ஜூபிலன்ட் ஃபுட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ருபீஸும் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்துகிறவங்க நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து ரிசல்ட் பேஸ்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கம்பெனி வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீக்கில் இருக்குது. ரிசல்ட் பேஸ்டாலாம் இந்த ஸ்டாக்கை எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மட்டும்தான் இந்த ரிசல்ட் பேஸில் அந்த டேயில் ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ஐ வாலடைலாக இருக்கும் அந்த டேவில். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற ஆட்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதர்ஸ் வந்து இந்த டேவை நோட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டேவில் வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸிவெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க டேட்டெல்லாம். ஸோ இதில் பர்டிகுலராக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா HDFC ஹவுசிங் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, அதானி என்டர்பிரைஸ். அதானி வந்து 3ஆம் தேதி ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமை வருது. அப்புறம் அதானி போட்டு பாரதி ஏர்டெல் 3ஆம் தேதி, டாபர் வந்து 3rd, கோத்ரேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து 3rd, ஸோ அப்போலோ டயர்ஸ் 4th, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து 4th, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 4th, டைட்டன் 4th, சிப்லா 5th, எஸ்காட் வந்து 5th, REC வந்து 5th கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கெயில் 5th, பர்கர் பெயிண்ட்டு 6th, எம்என்எம் வந்து 6th, டொரண்ட் பவர் வந்து 6th, வோல்டாஸ் வந்து 6th, அப்புறம் ஜீல் வந்து 6th. ஸோ இதுதான். ஸோ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு அல்லது ஒரு ஸ்விங்குக்கு பயன்படுற ஸ்டாக்ஸ். மீதி ஸ்டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டாக்ஸை மட்டும் அந்தந்த டேவில் வந்து நீங்கள் இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா. சூப்பர். இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய நியூஸ் என்னன்னா
ஃபைனலாக வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஒரு 1 வீக். ஓகேங்களா, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கடைசியாக நம்ம இந்த வீடியோவோட நோக்கமே. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் எப்படி ட்ரேட் பண்ண போகிறதுனா முக்கியமாக இண்டிசஸ். ஸோ இதில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மேக்ஸிமம் நான் எங்கே நான் பை பண்ணலாம், செல்லில் இருக்கா பையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து செல் சைடு பியர்ஷான மூமெண்டமுக்கு தான் மார்க்கெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஐயில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பியர்ஷ் மூமெண்டமில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் நமக்கு இதில் SGX-ஏ நம்ம பார்க்கணும். SGX நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 15860 இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கும் அந்த மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90 பாயிண்ட்கிட்ட கேப் அப்பில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. ஏன்னா திடீர்னு கேப் அப் ஆகும், அடுத்து நான் காலையில் ஓகே பை நினச்சா செல்ல ஆகிட்டுருக்கும். SGX நிஃப்டி ஒரு ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கோங்க. மேஜராக வந்து நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் நல்ல விஷயம். ஓகே சூப்பர். இந்த வீக் நான் என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அதனால் 34880லேருந்து 35170 மார்க்கெட்டு நமக்கு ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் செல். ஓகேங்களா, இங்கே போயிட்டு இதுலேருந்து மார்க்கெட்டு ஃபால் ஆகுதுன்னா யூ கேன் கோ ஃபார் செல். இதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இது எனக்கு பிரேக் அவுட் ஆகுது நான் பை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். 35170 அப்புறம் தான் உங்களுக்கு பையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, 35170 அப்புறம் பை ஸ்டார்ட் ஆச்சுன்னா 35650 இந்த ரேஞ்சில் வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே போயிடுங்க. அதுக்கு மேலே பையிங்கில் வெயிட் பண்ண வேணாம். ஓகேங்களா, அதுதான் மேக்ஸிமம் லெவல்ஸ். அதுக்கடுத்து நம்ம சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 34000லேருந்து 34300. ஓகேங்களா, 34300க்குள்ளே இந்த 300 பாயிண்ட்டில் மார்க்கெட் எங்கே டர்ன் ஆனாலும் உங்களுக்கு பை தான். ஓகேங்களா, இந்த 34 கட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் செல் ஆக போகுது. எப்போ வந்து நல்ல செல்லு 34 கீழே, எப்போ நல்ல பை 35170 மேலே, இதுதான் வந்து நோட் பண்ண வேண்டிய ஜோன். ஆனால் நமக்கு இந்த ஸ்விங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கிறது. இது ஸ்விங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கட் ஆகும் போது தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கட் ஆகும் போது நல்ல ஒரு பை மூமெண்ட்டமும் சப்போர்ட் லெவல் கட் ஆகும் போது ஒரு நல்ல ஒரு செல் மூமெண்ட்டமும் வரும். இன்கேஸ் 34 கீழே உங்களுக்கு மார்க்கெட் செல் ஆச்சு அப்படின்னா 33500 உங்களுக்கு இந்த கரண்ட் வீக்கில் ஒரு 500 பாயிண்ட் வந்து டவுனில் இருக்குது. 34 கீழே ஒரு 15 மினிட்ல க்ளோஸ் வச்சாலும் நீங்கள் செல் போகலாம். 33500 உங்களோட டார்கெட்டாக இருக்கும். இதே வந்து 35170 மேலே க்ளோஸ் வச்சாலும் நீங்கள் பை போயிட்டு 35660 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நிஃப்டிக்குள்ளே போவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன கான்செப்ட் சொன்னாலும் அதே தான். ஓகேங்களா, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இது நிஃப்டி இருக்குது அப்படின்னா, நமக்கு நிஃப்டி இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் நம்ம பார்க்கணும், அதே சமயத்தில் ட்ரெண்ட் லைன் இருக்குது நமக்கு, இந்த ட்ரெண்ட் லைனும் நம்ம பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்டில் இந்த ஏரியா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ஜோனு, அகெயின் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு டச்சு, அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு டச். ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவிலலாம் மார்க்கெட் ரிவர்சல் இருக்குது, அதனால் இதை நான் கோடு போட்டு காட்டியிருக்கேன். இந்த ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவில் வந்து அகெயின் மார்க்கெட் புல் பேக் ஆகுதுன்னா நீங்கள் அகெயின் நீங்கள் செல்லு ட்ரை பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம கரண்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு மார்க்கெட்டோட அதிகபட்ச மூமெண்ட் 16150லேயும் அதிகபட்ச பாட்டம் சைடோட மூமெண்ட் 15380லேயும் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கோட மொமெண்ட்டமாக இருக்கும். இதில் பர்டிகுலராக வந்து பை அண்ட் செல் ஜோன் எதுன்னு கேட்டிங்கன்னா 15870லேருந்து 970, இது ஒரு 100 பாயிண்ட். ஓகேங்களா, இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுக்குதுன்னா யூ கேன் கோ ஃபார் செல். உங்களோட டார்கெட் வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோனை வைக்கலாம். ஓகேங்களா, இதே வந்து மார்க்கெட்டு உங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் ஜோனுக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னா நீங்கள் 15870 நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து 15970 கட் பண்ணுதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாங் பை. இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபியூ டேஸ் ஹோல்ட் பண்ணாலே உங்களுக்கு 16150 வர டார்கெட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே சமயத்தில் மார்க்கெட் வந்து 15550 பிரேக் டவுன் பண்ணுதுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 15380 டார்கெட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மேக்ஸிமம் பை ஜோனையும் மேக்ஸிமம் செல் ஜோனையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இதை மார்க் பண்ண சொல்கிறேன்னா, லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட மேக்ஸிமம் செல்லோட டார்கெட்டை மார்க்கெட் ப்ரீச் பண்ண முடியாது, உடனடியாக ஒரு புல் பேக். இந்த இடத்துல யாரெல்லாம் பை பண்ணியிருந்தாங்களோ உண்மையிலே நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்கோட லெவல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செல் ஜோனை மார்க்கெட் ரீச் ஆகுது, செல் டார்கெட் அடிக்குதுன்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் ரிவர்சல் ட்ரேட் ட்ரை பண்ணலாம். வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் அல்லது மினிமம் ரிஸ்கில் நீங்கள் ரிவர்சல் ட்ரை பண்ணலாம். அதே சமயத்தில் தான் மேலே மேலேயும் அதே கணக்கு தான். ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில்
பையோட டார்கெட்டு 16150 ஷார்ப்பாக அடிக்குதுன்னா நீங்கள் தாராளமாக செல் போகலாம், செல் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா அப்பர் சைடு வந்து அதுக்கு மேலே வந்து புஷ் பண்ணி 1 வீக்லலாம் மார்க்கெட் போயிட்டு போகிறதில்ல. ஸோ 15,770-800 வச்சுக்கோங்களேன், அப்படின்னா 800லேருந்து 150 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஆமாம், 350 பாயிண்ட். இந்த 350 பாயிண்ட் தான் அப்பர் சைடு. அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி இந்த 1 வீக்கில் போக போகிறது இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான், ஆப்ஷனோட பிளானை மாற்றிக்கோங்க அப்படிங்கிறதான் என்னோட இந்த கரண்ட் வீடியோவில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஸ்பாட் அண்ட் ட்ரேடிங் அகாடமி என்எஸ்சி அப்டேட்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலில் வந்து நான் ரெகுலராக போட்டிருக்கேன். எஸ்டி அப்டேட்ஸ்னு அடிச்சிங்கன்னா அந்த சேனல் வரும், இதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபாரெக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்மளோட அஃபிஷியல் சேனல் ஸ்பாட் அண்ட் ட்ரேடிங் அகாடமிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே ஃபாரெக்ஸ் அண்ட் கமாடிட்டியில் நாங்கள் இங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்கள் ட்ரேட் செட்டப்புக்கு பயன்படுத்திக்கலாம். நன்றி. நம்ம அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.